அட்லீஸ்ட் லியோ வரவருனாலும் ஜெயிலில் வச்சு ஒப்பேத்தி ஓட்டி என்ன சம்பாதிக்கலாம்னா அதுக்கும் சன் நிறுவனம் ஆப்பு வைத்து விட்டது. ஆனால் அதை மீறி சன் நிறுவனம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற நல்லா இருக்க நல்லா படத்தை ஓடிடியில் உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸோ ஒட்டு மொத்தமாக திரையுலகத்தினுடைய லாபம் ஒரே நிறுவனத்திடம் குவிஞ்சிருக்கிறது. பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒரு நபர்கிட்டே ஒட்டுமொத்த லாபமும் போய் சேருகிறது. அதை பற்றி தங்கர் பச்சான் கூட தன்னுடைய பதிவை சொல்லி பண்ணியிருக்காரு. எங்களை மாதிரி சின்ன படம் வந்து இந்த பெரிய படம் வரப்போ காணாமல் போயிடுது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஜெயிலர் படம் சக்சஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, பட் வர 7ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு படத்தோட நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, என்னுடைய கருத்துன்னு சொல்கிறதுபடி தமிழ்நாட்டுக்கு கூடிய தியேட்டர் ஓனர்களுக்கு இது வருந்தத்தக்க ஒரு செய்தி அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆனதுலேருந்து 6 வாரங்கள் தியேட்டரில் ஓடணும். கிட்டத்தட்ட ஒரு 45 50 நாட்கள் ஓடின பிறகு தான் அந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சிலின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இது ஒரு சட்டமே இருக்கிறது. ஆனால் அதை மீறி சன் நிறுவனம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற நல்லா இருக்க நல்லா படத்தை ஓடிடியில் உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 27 நாள் தான் ஆகுது. அந்த படம் வந்து 225 கோடி செலவில் வந்து தயாரிக்கப்பட்டு 600 கோடி வசூலாகிருக்கு, இன்னும் வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறது. இப்படி பொன்மூட்டையும் வாத்து மாதிரி ஜெயிலர் படம் எல்லா தியேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி படம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவசர அவசரமாக 7ஆம் தேதியே சூட்டோட சூட்டாக இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் சன் நிறுவனம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு பிஸ்னஸ் சூட்சம் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த படம் யார் எடுத்தது? சன் பிக்சர்ஸ் எடுத்தாங்க. இந்த படத்தோட சேட்டலைட் யார்கிட்ட இருக்குது? சன் பிக்சர்ஸ், சன் டிவிட்ட இருக்குது. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? சன்ட்டை இருக்குது. இந்த படத்தோட எஃப்எம்எஸ் யார்கிட்ட இருக்குது? சன்ட்டை இருக்குது. அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? சன்ட்டை இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக திரையுலகத்தினுடைய லாபம் ஒரே நிறுவனத்திடம் குவிஞ்சிருக்கிறது. இப்போ ஒரு படத்தை நான் எடுக்கிறேன்னா, இந்த படத்தை எடுத்துனா ஒரு பெப்சின்ற தமிழ்நாடு ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிற தென்னிந்திய திரைப்பட சம்மேளனத்தை சேர்ந்த 24 கிராஃப்டை சேர்ந்த ஊழியர்கள் அதில் வேலை செய்வாங்க, அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுவும் இப்போதுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னா கம்மியாக தான் கிடைக்குது. ஏன்னா ஒரு 50% இது ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் வச்சிடுறாங்க. ஹைதராபாத்துக்கு போயிட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நீங்கள் 50% வச்சுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்க தொழிலாளர் 50% வச்சுக்கணும். இது எழுதப்படாத ஒரு சட்டம். ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்குது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தியேட்டர்கள் வந்து லாபம் சம்பாதிக்க முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுது. இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த படம் ஓடுது, ஒரு 3 நாள் 4 நாள் ஓடிடுச்சு. சரி, இந்த 3 நாள் 4 நாள் ஓடின இந்த ஃபீவர்லேயே அந்த படத்தை ஓடிட்டு ரிலீஸ் பண்ணால் நம்ம ஓரளவு நல்லா சப்ஸ்கிரைபர் ஆகலாம், யூடியூப்பில் நிறைய பணம் வரும், உடனே வந்து அதுக்கான லாபத்தை சம்பாரிச்சிடலாம் நினைக்கிறதுல தவறில்லை. நன்றாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த படம். நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது நிறைய பேர் எதுக்கு போகிறாங்க? தியேட்டரில் போட்டு ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்பணம் கட்டணும், போஸ்டர் அடிக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். படம் எடுத்ததோடு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணணும். இப்போ 5 கோடி ரூபா பட்ஜெட் ஒன்று எடுத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு நீங்கள் 3 கோடி ரூபா செலவு பண்ணணும். கியூபில் ஏற்றணும், இது போஸ்டர் அடிக்கணும், எஃப்எம்ல விளம்பரம் கொடுக்கணும், டிவியில் விளம்பரம் கொடுக்கணும், பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும். இண்டு எடுக்க சந்து முந்தெல்லாம் இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணினா தான் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த 3 கோடி ரூபா இங்கே பண்ணுறது பில் பட்ஜெட் கம்மி பண்ணி நம்ம ஓடிடியில் ஸ்ட்ரைட்டாக ஒரு அமேசான் ப்ரைம் வீடியோக்கோ இல்லை சோனிக்கோ நெட்ஃப்ளிக்ஸுக்கோ சன் நெட்ஒர்க்கோ இல்லாட்டி ஜி நெட்ஒர்க்கோ இல்லை ஆகாகோ யாரோ ஒருத்தர் விற்றுலாம், அவங்க படத்தை வாங்கிட்டு நமக்கு லாபத்தை கொடுத்துட்டாங்கன்னா போதும், நம்ம தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிற இந்த வேலையில் சன் நிறுவனம் வந்து ஏற்கனவே வந்து இது 225 கோடியில் இன்வெஸ்ட் பண்ணி 600-700 கோடி சம்பாரித்து அந்த லாபமும் பத்தாமல் சூட்டோட சூட்டாக அவங்களுடைய சன்னோட நிறுவனத்தினுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா காரணம் என்னென்னா, இந்த லாபமும் உடனடியாக நமக்கு வந்து சேரணும். தியேட்டருக்காரன் இருந்தால் என்ன செத்தான்னு அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது போட்டாச்சு, தியேட்டரில் ஓடியாச்சு, எடுத்தாச்சு. இனிமேல் 800 தியேட்டர் 300 தியேட்டர் ஆனால் அவனுக்கு கவலை இல்லை, 200 தியேட்டர் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு வேண்டியது இமிடியேட்டாக இந்த சூட்டோட சூட்டாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை சம்பாரிச்சிடணும். அந்த ஆடியன்ஸ் ஏன் விடுவானே? ஏன்னா இப்போ வந்து படம் ரிலீஸாக 27 நாளில் 8 கோடி பேர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த இந்திய உலகம் ஃபுல்லாக 10 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா அதில் அதிகபட்சம் 1 கோடி தமிழர் தான் இந்த ஜெயிலர் பார்த்துப்பான். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள்ட்டையும் உலக நாடு ஃபுல்லாக அந்த படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த லாபத்தையும் நம்மளே எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோன்னா,
ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திலே லாபம் கொண்டு போய் சேருகிறது. ஒரு நபர் வந்து இப்போ சன் நிறுவனம் பணம் எடுத்துட்டாங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீ எடுத்துக்க, அதில் வர லாபம் நீ எடுத்துக்க, எஃப்எம்எஸ் நீ எடுத்துக்க நீ வச்சுக்க, தியேட்டர் ரிலீஸா இந்த ஃபஸ்ட் காப்பி ஒன்றை கொடுத்துட்டு நீ எடுத்து சம்பாரிச்சிக்க, டிஸ்ட்ரிபியூஷனா இதை ஓன்ட்ட கொடுத்து சம்பாரிச்சிட்ட, இது வந்து அதர் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸா ஓன்ட்ட கொடுத்த சம்பாரிச்சிட்ட அப்படின்னா, ஒரு படத்தை எடுத்து அந்த படம் வந்து விரிந்து பெரிந்து பல நுகர்வோர்களுக்கு அது லாபத்தை சேரும். ஒரு அதை எடுத்து ஓடிடிக்கு ஒருத்தர் எடுப்பான், அவன் ஒரு 10 ரூபா சம்பாதிப்பான், சேட்டலைட் ஒருத்தன் வைப்பான் அவன் ஒரு 5 ரூபா சம்பாதிப்பான், அதர் லாங்குவேஜ் எடுத்து இன்னொருத்தர் எடுப்பான் சம்பாதிப்பான், எஃப்எம்எஸ் மலேசியா சிங்கப்பூர் விற்று அவன் ஒருத்தமாதிரி சம்பாதிப்பான், தியேட்டரில் படத்தை விற்று டிஸ்ட்ரிபியூஷனில் சம்பாதிப்பான். இப்படி பல பேருக்கு அந்த லாபம் வந்து பிரித்தெடுக்கப்படுவோம். ஆனால் இப்பொழுது பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒரு நபர்கிட்டே ஒட்டுமொத்த லாபமும் போய் சேருகிறது. தியேட்டர் லாபமும் வாங்கியாச்சு ரெட் ஜெயின் மூலம், இப்போ ஓடிடி லாபத்தையும் அவன் சம்பாதிக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய தியேட்டர் அதிபர் தன் கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரஜினி படம் ஜெயிலர் வரப்போ எந்த படத்தை ரிலீஸ் விடாமல் பண்ணிட்டானுங்க, கிட்டத்தட்ட 800 தியேட்டரும் ஜெயிலர் தான் 6 காட்சி ஓடிச்சு. அதை பற்றி தங்கர் பச்சான் கூட தன்னுடைய பதிவு சொல்லி பண்ணியிருக்காரு, எங்களை மாதிரி சின்ன படம் வந்து இந்த பெரிய படம் வரப்போ காணாமல் போயிடுது, ஏன்னா பெரிய மழை வரப்போ இந்தமாதிரி கொசு மூடி அடிபட்டு போய் காணாமல் போயிடுதுன்னு கூட தன் பதிவு பதிவு பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்கிறோம்னா, அன்றைக்கு வந்து எல்லா தியேட்டரும் வந்து தியேட்டர் அதிபர்கள் வந்து ரஜினி படம்னு சொல்லி ஆர்வமாக கொடுத்ததுனால அன்றைக்கு வந்து ரஜினியை வைத்து அந்த படம் ஓடி குறிப்பிட்ட லாபத்தை வந்து சன் நிறுவனம் தயாரித்த பிறகு இனிமேல் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, நம்ம ஓடிடியில் வைத்து இதையும் சம்பாதிச்சணும்னு சொல்லி அவங்க சம்பாதிக்க போயிட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன படங்கள் வரவே இல்லை. இப்போதைக்கு தியேட்டர் அதிபர்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலர் வந்துருச்சு, இதோடு லியோ வந்தால் தான் அவங்களுக்கு போனி ஆகும், தியேட்டர் போனி ஆகும். கருமேகம் கலைகின்றன, கருமேகம் கலையாமல் இருக்கின்றன, அது வருது, இந்த படம் வருது, இந்த படம் வருது, அந்த படம், எந்த படம் வந்தாலும் தியேட்டரில் இப்போ போனி ஆகிறது கிடையாது. அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாளில் காணாமல் போயிடுது. இப்போ போன வெள்ளிக்கிழமை கூட 7 படம் ரிலீஸ் ஆச்சு, எந்த படமும் இல்லை. சந்தான படம் கிக்கும் போது கொண்டு வெளியே போயிடுச்சு, தியேட்டர் விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் என்ன வருதுன்னா, ஜெயிலர் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு படம் இப்பொழுது வந்தால் மட்டும்தான், இப்போ ஆயுத பூஜைக்கு தான் வருது லியோ, அந்த மாதிரி வந்ததான் தியேட்டர் அதிபர்கள் பழைப்பாங்க. அட்லீஸ்ட் லியோ வரவருனாலும் ஜெயிலர் வச்சு ஒப்பேற்றி ஓட்டி என்ன சம்பாதிக்கலன்னா, அதுக்கும் சன் நிறுவனம் ஆப்பு வைத்து விட்டது. இதுதான் தியேட்டருக்காரர்களும் கண்டிக்கிறாங்க, நாமளும் கண்டிக்கிறோம்.